வெல்கம் டு தி ஷோ. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன தனுஷுடைய கேப்டன் மில்லர், சிவகார்த்திகனுடைய அயலான், இந்த ரெண்டு படங்களை பத்தின விமர்சனத்தை இப்ப பார்க்கலாம் வாங்க. அயலான், கேப்டன் மில்லர், இந்த ரெண்டு படங்களில் எது இந்த பொங்கலுக்கு தேறிச்சு? தனுஷ் ஜெயிச்சாரா, சிவகார்த்திகன் ஜெயிச்சாரா? இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உண்மையிலே மக்கள் மத்தியில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. கேப்டன் மில்லர் படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு வெளியே வந்த ஆடியன்ஸ், இந்த அயலான் படம் எப்படி இருக்குது, இன்னும் நல்லா இருக்காமே, கிராஃபிக்ஸ்லாம் ஹாலிவுட் தரத்துக்கு பண்ணியிருக்காங்களாமே, படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நிஜமாவா உண்மையாவா அப்படின்னு சிவகார்த்திகன் படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏன்பா, நீ பார்த்துட்டு வந்தது கேப்டன் மில்லர், அந்த படம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது, தனுஷ் பின்னிட்டார் அப்படி தானே பேசணும், அதையெல்லாம் யாருமே பேசலை. அதேமாதிரி அயலான் தியேட்டரில் பார்த்துட்டு வெளியே வரவங்களாம், கேப்டன் மில்லருக்கு பயங்கர ஓப்பனிங்காமே, படம் செம்ம மாசாக இருக்காமே, கிளைமேக்ஸ் ஆஃப் அன் அவர் செம்ம ஃபைட்டான், எல்லா தியேட்டர்லையும் கேப்டன் மில்லர் டிக்கெட் தான் கிடைக்கலையா, அவ்வளோ பெரிய ஹிட்டாக அந்த படம் அப்படின்னு சிவகார்த்திகன் படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் அதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி ரெண்டு பேர் மாறி மாறி அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, கிட்ட போய் உத்து பார்த்தா ரெண்டுமே குப்பை அப்படின்ற நிலைமை தான் இந்த 2024 பொங்கலுக்கு வந்திருக்கு. இந்த ரெண்டு படமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அந்த உண்மை இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு படங்களில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் பார்த்தவங்க அந்த படம் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், தெரியாமல் இந்த படத்துக்கு போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு படம் பார்த்தவங்களாம் பெருசாக கவலைப்படாதீங்க, கேப்டன் மில்லர் படம் இந்த சீன் நல்லா இருக்க போகுது, அந்த சீன் நல்லா இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் புல்லட் கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் இன்டர்வல் வரும்போது கூட இதுக்கு மேலே தான் படம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஹைப் வருது. கிளைமேக்ஸ் வரும்போது கூட அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எதிரிங்களை ஹீரோ டீம் எப்படி திம்சம் பண்ண போகுதுன்ற எண்ணத்தை உருவாக்குறாங்க. ஆனால் எல்லாமே வெறும் பில்டப் தான். அந்த பில்டப்புக்கு அப்புறம் உருப்படியாக எங்கேயுமே எடுக்கலை அந்த படத்தில் டேரக்டரான அருண் மாதேஸ்வரன். அவர் எடுத்த படத்திலே ராக்கி ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார், என்ன தான் சின்ன கதையாக இருந்தாலும். சாணி காகிதம் அதை விட சுமாரான கதை, அடல் சொல்லி தான், ஆனால் இருந்தாலும் அதை ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் இந்த கேப்டன் மில்லர் தனுஷோட முகத்துக்காக ஒரே பார்த்துட்டாங்க. டீம் நல்லா ஏமாத்திட்டாங்க நம்மளை. நம்ம என்னமோ கேப்டன் மில்லர்னா இந்த படம் வந்து சிலோனில் நடக்கும் போல இருக்கு, அங்கே இருக்க தமிழர்களுடைய தலைவனா தனுஷ் இருப்பார், ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே கட்டி காப்பாற்றி அத்தனை எதிரிகளையும் தாண்டி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கரை சேர்றாரு அப்படின்றது தான் கதையாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துடைய கதையை விட தமிழில் 1947 இதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது இதை விட நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் செல்வராகவன் எடுத்த 1100 மாதிரி 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த குழந்தையே நீதாம்பான்னு தனுஷை கை காட்டுறாங்க எல்லாரும். முடியல, ஏதோ அரைக்குறையாக பூசின மாதிரி பூசாத மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கேப்டன் மில்லர் படத்துக்கு டிக்கெட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதில் 50% லாஸ் தான், அதே 50% லாஸ் தான் சிவகார்த்திகோட அயலானுக்கும். ஹாலிவுட் தரத்தில் ஒரு ஏலியனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சினிமாவில் இப்போலாம் வந்ததுன்னு கலர் கலராக ரீல் விடுவானுங்க, ஆனால் உள்ளவை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. கேப்டன் மில்லர் படமாச்சு, கிளைமேக்ஸ் வர வரைக்கும் புல்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சீன் நல்லா இருக்க போது ஏதோ ஒரு சீன் நல்லா இருக்க போதுன்னு. ஆனால் அயலான்லாம் படம் இன்டர்வலோட முடிஞ்சது, இன்டர்வல் வரைக்கும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி படம் இல்லை, படம் பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் தான் உண்மையில் ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கன்றாவிடாது, என்ன தைரியத்தில் இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து எங்கள் தள்ள கட்டுறீங்கன்னு இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் மக்கள் மனதளவில் திட்டாமல் இல்லை. அது சிவகார்த்திகேயன் வில்லனும் கிளைமாக்ஸில் ஒரு முக்கால் மணி நேரம் சண்டை போடுறாங்க, வித் ஃபைட். அது அந்த சீன்லாம் வரும்போது தியேட்டரில் பாதி பேர் எழுந்து வெளியே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா எடுத்துகிட்டு போன படம் செகண்ட் ஹாஃபில் திராவியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கதையெல்லாம் ஒன்று யாரும் எடுத்துட முடியாது. அந்த 2.5 நேரம் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா, நம்மளை பெருசாக கடுப்பேற்றாமல் நம்ம ஃபோனை நோண்ட வைக்காமல் அக்கம் பக்கம் பேசிக்கிட்டு படத்தை கலாச்சி சிரிக்காமல் இருந்தாலே ஒரு நல்ல படம் தான். அந்த வேலையை இந்த ரெண்டு படமே பண்ணல. ஆனால் இந்த ரெண்டு படங்களும் ஒரு அட்டர் ஃப்ளாப் படமா, சுத்தமாக வாஷ் அவுட்டான்னு கேட்டேன், அதனால் ரெண்டுமே ஒரு ஆவரேஜ் படம். நிச்சயம் ஒரு தடவை பார்க்கலாம், பார்த்துட்டு உங்கள் ஆழ் மனசுலேருந்து அடியோடு மறந்துடுங்க, ஏன்னா படத்துக்குள்ளே சரக்கே இல்லை. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், அடுத்த படத்தில் சந்திப்போம். பிராந்தின்ன
பிராந்தியா அரஞ்சனா பிராந்திய கொஞ்சம் பின்னால வச்சுக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு ஜுவார் பா பாடுறா